இலிப்பூச்சி சாப்பாடா, பச்சை மிளகாய் தண்ணி மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிரான்ஸ் தரீங்களா? நான் பாம்பரெட் மீன் தரேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ மக்களே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் வந்து நம்ம இருக்கிற ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி விநாயக் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்துருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா வந்து சீ ஃபுட் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒத்தென்டிக்கான அந்த கோவா குவிசின்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. பார்த்து நம்ம வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வித் டார்ட்டர் சாஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸ்பெட்டு கலாமலை வந்து பட்டர் கார்லிக் ஒரு சீசனிங் பண்ணிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த பட்டர்லாம் ஹெவியாக போட்டிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக ரப்பரியாக இருக்குது. மற்றபடி இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து நிறைய அந்த பட்டர் கொஞ்சம் சி பட்டர்னு தாண்டி அந்த கார்லிக் நல்லா ஹெவியாக போட்டுருக்காங்க. எனக்கு இது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருப்போம். ஸோ லேட்டஸ்ட் ட்ராப் த பிரியாணி. இதை கொட்டரண்டா லைட் நான் ஸ்பூனில் தான் எடுப்பேன் நான். வா, ஐ திங்க் இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே அந்த மசாலாலாம் இருக்குது. மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆவரேஜான பிரியாணி. ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரான் தாலி தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இது கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணாங்க. இந்த அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த ப்ரான் தாலி கொடுத்தாங்க. ஸோ ரைஸு, இது வந்து ஒரு கிரேவி, இது என்னது நண்டா நண்டு, அப்புறம் இதுவும் ப்ரான்ஸ் நினைக்கிறேன். ஏ, இது ஆயிஸ்டர்ஸ்டா? ஆயிஸ்டர் பாருங்க, ஆயிஸ்டர்லாம் இருக்குது. இதை பாருறா, அது இது அது வழியாக இது பாரு. இது வந்து பார்த்தோன்னா ஆயிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நண்டு நண்டு, அதை தாண்டி வந்து இது வந்து வெறும் பீன்ஸ் நினைக்கிறேன், இல்லை சுறா புட்டா பீன்ஸ். இது என்னது? இது ஒரு ஏதோ மீனா கைஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சூடான கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது இது இல்லை, நம்ம வந்து பாம்ஃப்ரெட் மீல் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வேறு யாருக்காவது கொடுத்துருவோம். யார் பசியில் இருக்கீங்களோ சாப்பிட்டு. மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம வந்து தாலி வர வச்சிட்டோம். திஸ் இஸ் த பாம்ஃப்ரெட் தாலி. ஆ, இது ஒரு ஃபிஷ் கிரேவி. செம்மையாக இருக்கும் போலயே, அதுவும் வைப்பு வேறு லெவலில் இருக்குது இப்போ. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இது ரைஸ் கூட கொடுத்துருக்காங்க. இது இது வந்து என்னென்னா, இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இது பேர் என்னன்னு தெரியல, ஏதோ டைஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க போல். பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டு போட்டு விடுங்க. சாப்பிட்டதே இல்லடா இது. இது எப்படி ஓ, ஏதோ ஒரு கூட்டு, ஏதோ ஒரு கூட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ரைஸ் அப்படியே எடுத்து மீன் குழம்பு. ஓகேவா, மீன் குழம்பு ஊற்றிட்டு மீன் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ப்ரான்ஸ் இது வந்து ப்ரான்ஸ் தாலி தனியாக வரும். நம்ம வாங்கினது பாம்ப்ளெட் தனியாக வரும். பாம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க, ட்ரை பண்ணுவோம். ஓகே, ப்ரான் கொஞ்சம் பர்ன்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தீஞ்சு போயிடுச்சு, ஓவர் குக் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். இது மீனா ப்ரோ? இது வந்து எதுவும் மீன் சொல்கிறாங்க, இது என்னென்னு புரியல. சாப்பிட்டு பார்க்கலாம். ஒருவேளை எலிப்பூச்சி, இது ஒரு எலிப்பூச்சி சாப்பாடா? என்னது அது ஒரு மாதிரி இருக்குது, அது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. மாதிரி ரொம்ப ரொம்ப ராவாக தெரியுது எனக்கு இது டேஸ்ட்டு. கோகனட்டாக போட்டுருவாங்களா? ஆ, என்ன எனக்கு எண்ணெயை தாண்டி பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சம் ராவாக இருக்குது, பட் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேன் சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ராவாக இருக்குது. உங்களுக்கு ராவ் ஃபிஷ் பிடிக்கும்னா இது பிடிக்காதுன்னா இது உங்களுக்கு பிடிக்காது. என்ன அது பச்சை மிளகாய் தண்ணி மாதிரி இருக்குடா. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து ஒரு சாப்பிட்டு ஐ திங்க் மீ இப்போதைக்கு மீல் சாட்டிஸ்ஃபைடு தான். அன்லிமிட்டடாக லிமிட்டட் தான் மோஸ்ட்டாக. கிரேவி மட்டும் நம்ம ரீஃபில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஸோ ஐ திங்க் ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். பை பை. நல்லா